சரி, நாலாவது ஸ்பாட்டை பார்ப்போம். தரப்பட்டவற்றின் அடிப்படையில் மண்ட எய்வியல் தீர்மானிக்கப்படும். இது வச்சிக்கிறது பிசமேக்கண்டிருக்கும் அவங்களோட பரீட்சை வினாபத்திரத்துல தரப்போடி சந்தர்ப்பத்துல மாதிரி எக்ஸாம் ஹால்ல மாதிரியில வாசிச்சா பிசமேக்கண்டிருக்கும். இது வந்து இன்னமொரு வகையானது, இது இன்னமொரு வகையானது மண்ணும் வச்சிக்கிறது. இத பாத்தத்தோட மைண்டுக்கு படணும். இங்க கேட்டிக்கிறது வந்து மண்ட இலை அமைப்பு. எந்த பரிசோதனை என்றால் மண் இலை அமைப்பு. மண் இலை அமைப்பு, மண்டை இலை அமைப்பு. பொதுவாக இரண்டாவது வெச்சிக்கிறது கல்கன் கரைசல். கல்கன் சொல்யூஷன் அடிச்சிப்பான் பாட்டில, நல்லா வாசிங்கோ. இங்கிலீஷ் தெரியும், கல்கன் சொல்யூஷன் போட்டிப்பான் இந்த லேபல்ல. மூன்றாவது H2O2, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு. H2O2 ஐதரசன் பெராக்சைடு தான் மூன்றாவதாக வச்சிக்கிறான். ஐதரசன் பெராக்சைடு. இதே உங்களோட பேப்பர்லயும் க்வெஸ்சன் கேட்டு வாரா இல்லையா? இதே உங்களோட க்வெஸ்சன் பேப்பர்லயும் கேட்டு வாரா இல்லையா? ஏன் ஸ்பாட்டண்டா மட்டும் வேறுபடுத்துறேன் எங்களோட மாணவர்கள்? அதெல்லாம் டீச்சர்ஸ் பழச்சு வச்சிக்கிறது. நிறைய டீச்சர்ஸ் செல்வாங்க, ஓ எனக்கும் தெரிஞ்சது தான், ஓகே நாங்க மகன் எக்ஸாம் முடிஞ்சு நாங்க ஸ்பாட்ட செய்வோமே, நாங்க எக்ஸாம் முடிஞ்சு B1 B2 செய்வோம்ன்னு சொல்லித்தான் 2020 மாணவர்களுக்கு எனக்கு நிறைய புள்ளைய கால் பண்ணி நாங்க பேட்டிக்கலோ திருப்பி ட்ரிங்கோ அம்பார பக்கம் எல்லாம் எந்த வித பிராக்டிக்கலும் அந்த மாணவர்களுக்கு முடிச்சில்ல. உண்மையிலே கவலைக்குரிய விட இந்த ஸ்போர்ட் செஷனுக்கு ஜாயின் ஆகிக்கிற புள்ளையும் என்னோட செஞ்சாங்க, ஒரு ஸ்போர்ட் கூட செஞ்சில்லேன். உண்மையிலே கவலை மாணவர்கள். 30 marks உங்களுக்கு அலோகேட் ஆகிற 100க்கு 30. நீங்க அந்த பேப்பரை பாருங்க, 50 MCQ 4 structure essay full ஒரு பேப்பரையும் செஞ்சுதான் 70 marks இருக்க போறீங்க. இங்க ஸ்போர்ட்ன்றது தெளிவா செஞ்சீங்களா, சாலிடா, டிரெக்டா 30 marks ரன் பண்ணலாம். இது நான் சொன்ன பிசமேக்கன்னு சொல்லி, அதாவது உங்களுக்கு தெரியணும் வச்சால் ஏமைல் ஆல்கஹால். ஏமைல் ஆல்கஹாலை தான் இங்க வச்சிக்கிறான். ஏமைல் ஆல்கஹால் முதலாவது நான் குறிக்கிறேன். ஏ பி சி அண்ட் 3 chemical வச்சிக்கிறான். ஏ பி சி. ஏமைல் ஆல்கஹால், பி கல்கன் கரைசல், அல்லது இன்னும் பேர் சொல்றோம் அமோனியம் ஹைட்ராக்சைடு. எழுதிக்கோங்க, கல்கன் கரைசல் அல்லது அமோனியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹெக்ஸாமெட்ராபோசுபேட். சோடியம் ஹெக்ஸாமெட்ராபோசுபேட், கல்கன் கரைசல் அல்லது அமோனியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹெக்ஸாமெட்ராபோசுபேட். இதெல்லாம் கல்கன் கரைசலுக்கு செல்லக்கூடிய பேர். சரி, இதெல்லாம் வச்சா தீர்மானிக்க கூடிய மண்டை எல்ஃபு மண் இலை அமைப்பாக இருக்கும். பாருங்க க்வெஸ்சனை, 2 நிமிட நேரத்தில் 2 செகண்ட்ல 2 நிமிடம் நீர் மாதிரியில படிந்திருக்க கூடிய பதார்த்தம் யாது? இதெல்லாம் புலே சூப்பர் ஸ்பாட். இதெல்லாம் சிங்கள மீடியத்துல கலாப்பல வச்சது, வலை கல்வி பணிமனையால வச்சதுகளை தான் உங்களுக்கு தார. நீங்க தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இதெல்லாம் பெரிய ஆக்கள் எடுப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மார் சிங்களத்தால எடுத்தாங்க. பாருங்கோ, அடிக்கு என்ன ஏக்குது 2 நிமிடத்துல? இது என்ன செஞ்சிருக்கிறான், மேல ஒரு அளவு சாடி, அளவு சாடியில என்ன செய்யற மெஷரிங் சிலிண்டர்ல போட்டு என்ன தண்ணியும் போட்டு, இது பொலித்தீனால கட்டிக்கிறான். நல்லா பாருங்க மேடம், பொலித்தீனால கட்டிக்கிறான். 2 நிமிடத்துல இந்த இதுல படிற, அதாவது அளவு சாடி
இந்த மெஷரிங் சிலிண்டர் அடுகி படியக்கூடிய பதார்த்தம் எதுன்னு கேட்டிருக்கிறான், களியாக இருக்கும். களியாக இருக்கும் ஏண்டா, களி இந்த மண் இழை அமைப்போட தொடர்பு படும். அடுத்தது ஏபிசி ஆகிய ரசாயனங்களோட வகைப்பாகம் கேட்டிருக்கிறான், அதாவது பங்களிப்பு ஏ வந்து நுரையை அகற்றுதல், ஏ நுரையை அகற்றுதல், ஏ நுரையை அகற்றுதல். பி வந்து மண் கட்டமைப்பை அழித்தல், மண் கட்டமைப்பை அழித்தல். மண் கட்டமைப்பை அழித்தல் அதாவது மண் கட்டமைப்பை அழிக்கிறார், கல்கன் கரைசல், அல்லது மண் கூறுகளை தனித்தனி கூறுகளாக உடைத்தல். மண் கூறுகளை, மண் கூறுகளை தனித்தனி கூறுகளாக உடைத்தல், மண் கூறுகளை தனித்தனி கூறுகளாக உடைத்தல், மண் கூறுகளை தனித்தனி கூறுகளாக உடைக்கிறது. உடைத்தலா, மண் கூறுகளை தனித்தனி கூறுகளாக உடைக்கிற யாருன்னு கேட்டால் கல்கன் கரைசல், அல்லது சோடியம் ஹெக்ஸாமெட்ராபோசுப்பேற்று, அல்லது அமோனியம் ஹைட்ராக்சைடாக காணப்படும். மூன்றாவது சி H2O2, மூன்றாவது சி H2O2, அதாவது ஹைட்ரஸ் அண்ட் பாராவோட்சைட்டு மண்ணில் உள்ள சேதன பதார்த்தங்களை அகற்றல், மண்ணில் உள்ள சேதன பொருட்கள் ஆர்கானிக் மெட்டீரியல், சேதன பதார்த்தங்களை அகற்றல், எழுதிக்கோங்க, சேதன பொருட்களை அகற்றல், சேதன பொருட்களை அகற்றுதல். இது ஃபுல்லா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் கேள்வி, எக்ஸாம் எழுதுறதுல FWC பேப்பர்ல போட்ட கேள்வி. ஏன் ஸ்பாட்ட மட்டும் வேறு பிரிக்கிறீங்க? எக்ஸாம் முடிஞ்சு பார்ப்போம். தட்ஸ் ஐடியா இருந்தா இப்பயுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் செஷன் எங்க கிட்ட ஃபாலோ பண்ணாட்டியும் பரவாயில்ல, எங்க சரி ஒரு இடத்துல பூந்து படிச்சு அதுக்குரிய நாலேஜ் எடுங்க. பேப்பர் செய்யறதுக்கு கட்டாயம் தேவை இந்த ஸ்பாட் நாலேஜ்.